இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை நூற்றி எழுபத்து ஒன்பதாக உயர்ந்துள்ள நிலையில் இன்று மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கொரோனாவை கட்டுப்படுத்துவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தினார் உலகை அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் கொரோனா வைரஸின் தாக்கம் இந்தியாவிலும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது மகாராஷ்டிராவில் இன்று மேலும் நான்கு பேருக்கு கொரோனா அறிகுறி இருப்பது தெரியவந்துள்ளது இதனால் அம்மாநிலத்தில் மட்டும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஐம்பதை தாண்டியுள்ளது தெலுங்கானாவில் ஏழு பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் தலா இரண்டு பேருக்கு நோய் இருப்பது உறுதியாகியுள்ளது கொரோனா பாதிப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தில்லியில் இன்று அவசர ஆலோசனை நடத்தினார் மருத்துவ மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் கொரோனா சவாலை முறியடிக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்த பிரதமர் இந்த பணியில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களை பாராட்டுவதாகவும் தெரிவித்தார் மாநில அரசு அதிகாரிகள் சுகாதாரப் பணியாளர்கள் மிக தீவிரமாக நோய் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் இன்று மாலை வரை இந்தியா முழுவதும் நூற்றி எழுபத்து ஒன்பது பேருக்கு நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஏற்கெனவே கொரோனா பாதிப்பால் மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பஞ்சாபில் இன்று மேலும் ஒருவர் இருக்கிறார் இவருக்கு சர்க்கரை வியாதி இதய நோய் இருந்ததாக தெரிகிறது அதனால் அவர் கோவிட் தாக்கியதும் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இவரையும் சேர்த்து இந்தியாவில் கோவிட் தாக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நான்காக உயர்ந்துள்ளது இதையடுத்து மாநில அரசுகள் முழுவீச்சில் இந்த தொற்று நோயை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது பத்து உட்பட்ட குழந்தைகளும் முதியோர்களும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் அரசு கேட்டுக் முகக்கவசம் கிருமி நாசிகள் ஆகியவற்றை அதிக விலைக்கு விற்கும் மருந்து கடைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு எச்சரித்துள்ளது கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க மத்திய அரசு அலுவலகங்களில் ஐம்பது சதவிகித பணியாளர்கள் வர வேண்டாம் எனவும் வீட்டிலிருந்தே பணியாற்றலாம் என்றும் அரசு உத்தரவிட்டுள்ளது சுழற்சி முறையில் மூன்று வேலை நேரங்களில் தங்களது சொந்த வாகனங்களில் மட்டுமே அலுவலகம் வர வேண்டும் என்றும் அதனை துறை தலைவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் மத்திய பணியாளர் நலத்துறை இணைய செயலாளர் தாமு உத்தரவிட்டுள்ளார் இதற்கிடையே உலக அளவில் கொரோனாவுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தை உள்ளது இன்று காலை பதினோரு மணிக்கு பலியானோர் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து இருபதாக உயர்ந்தது இதில் ஐரோப்பாவில் மட்டும் நான்காயிரத்து நூற்று முப்பத்து நான்கு பேர் பலியாகியுள்ளனர் ஆசிய நாடுகளில் மூன்றாயிரத்து நாநூற்று பதினாறு பேர் பலியாகியுள்ளனர் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் நோய் தாக்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் கொரோனா பாதிப்பிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நாட்டு மக்கள் அனைவரும் தினமும் சூரிய குளியல் நடத்த வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அஸ்வினி குமார் சோபே கூறியிருக்கிறாா் இந்நிலையில் இம்மாதம் முப்பதாம் தேதி தொடங்கவிருந்த பொறியியல் துறைக்கான தேர்வை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் தள்ளி வைத்துள்ளது இதற்கான புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறியுள்ள அந்த ஆணையம் மேலும் விவரங்களை பெற விண்ணப்பித்தவர்கள் எஸ்எஸ்சி இணையதளத்தை பார்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது